ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டேஸ்டியான அவல் லட்டு எப்படி செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 ஒரு 15 நிமிஷத்துலேயே சூப்பராக செஞ்சிடலாம். அது இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யுதுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்திக்கோங்க. முந்திரி பருப்பு செவந்துடுச்சு, நம்ம பிடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் வந்து நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நல்லா வந்து இது வந்து நெய்யில் ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கோங்க, சரியாக இருக்கும். அவல் பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு, நல்லா அப்படியே நம்மளுக்கு மொறு மொறுன்னு ஆகணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவள் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு, இது நல்லா வந்து ஆறட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 1 கப் அவள், 1/2 கப் துருவின தேங்காய். இதை வந்து நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக வறுக்கணும்ட்டு இல்லை, ஒரு நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கனாலே போதும். நல்லா அந்த நெய்யில் அந்த தேங்காய் வறுபடுற அந்த வாசம் வந்தாலே போதும். எப்படி நம்மளுக்கு தேங்காய் வறுபடும் போது அப்படியே நம்மளுக்கு ட்ரையாக தெரியும், அந்த ஈரப்பதம் எல்லாம் கொஞ்சம் போயிடும். நல்லா அப்படியே ட்ரை ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த அவளும் இந்த தேங்காயும் ஆறட்டும். நம்ம ஆறினதுக்கப்புறம் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். பாருங்க அவள் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம வறுத்தி வச்சிருக்கிற தேங்காவை இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடயே நம்ம 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சரியா இருக்கும், அதை சேர்த்திக்கலாம். இது கூடயே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேன். நீங்க ஏலக்காய் இருந்துச்சுன்னா அது 4 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இது அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப போட்டு அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், அதனால கொஞ்சமா அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அவல்ல சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ். இதுலயே வந்து வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்திக்கலாம், கலந்து விட்டுக்கோங்க. நம்ம
நம்ம இந்த வெள்ளத்தையும் தேங்காயும் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது அந்த ஈரப்பதம் நம்மளுக்கு வந்து இந்த லட்டு குடிக்கிற பக்குவம் கரெக்டாக வரும். இந்த லட்டு பதம் வரலாட்டி நீங்க இன்னைக்கு ஒரு உருக்கின நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டீங்கன்னா நல்லா லட்டு குடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஆனா இதுல இருக்க ஈரப்பதமே நம்மளுக்கு போதும் லட்டு குடிக்கிறதுக்கு. இனி வந்து நம்ம லட்டுகளை உருட்டிக்க வேண்டியதுதான். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லட்டு உருட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா வெளுத்து கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல உருட்டிக்கோங்க. சூப்பரா தயாராயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். பாருங்க நம்ம டேஸ்டியான அவல் லட்டு சூப்பரா தயாராயிடுச்சு. இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரா செஞ்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.